त्वनन्नया शक्यः अहमेवं विदोर्जुन ज्ञातुं द्रष्टुञ्च तत्त्वेन प्रवेष्टुञ्च परन्तप. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில் இந்த ஸ்லோகத்தை உரைக்கிறார். என்னை பற்றி தெரிந்து கொள்வதற்கோ அல்லது என்னை காண்பதற்கோ என்னை அடைவதற்கோ பக்தி ஒன்றே வழி. இதைத்தான் ஞானம் தரிசனம் பிராப்தின்னு சொல்லுவார்கள். ஞானம்னா அறிதல் அறிவு, தரிசனம்னா காண்தல் காண்கை காட்சி, அடைதல் பிராப்தினா பகவானை அடைதல். அப்போ ஸ்ரீ கிருஷ்ணரை அறிவதற்கோ காண்பதற்கோ அடைவதற்கோ பக்தி ஒன்றுதான் வழி. அந்த பக்தி யாரிடத்தில் இருக்கும்? ஒருவேளை இன்னன்னாராக பிறந்திருக்க வேண்டுமா, இணையாராக இருக்க வேண்டுமா? தேவையில்லை. அந்த பக்தி யாரிடத்திலும் ஏற்படலாம். ஜட்டாயுவிலிடத்தில் ஏற்பட்டது, பிரஹ்லாதனிடத்தில் பிறந்தது, குஹனிடத்திலே காணப்பட்டது, இவர்களெல்லாம் பக்தர்கள். ஆனால் இவர்களாரும் படித்தவர்களோ மிக உயர்ந்த பிறவி எடுத்தவர்களோ அல்லரே, ஆனாலும் பக்தர்கள் தானே. அப்படி இருக்கிறவர்களை என்னமா நடத்தணும்னு பெருமாள் சொல்கிறார். தனக்கு நிகராக அவர்களை பூஜிக்க வேண்டும். இங்கே தான் நீங்கள் நன்னா கேட்டுக்கணும். பகவான் இந்த பக்தர்களுக்கு கொடுத்திருக்கிற பெருமை, அவரை குத்தவாளராக இருக்கட்டும், ஒழுக்கமில்லாதவனாக இருந்திருக்கட்டும், எந்த சாதியிலவனாக பிறந்திருக்கட்டும், ஆனால் அவன் எனக்கு பக்தன்கிற ஆசையோடு இருந்துவிட்டானால், கைங்கரியம் பண்ணுறதில் விருப்பத்தோடு இருந்தால் அவனை எனக்கு சமமாக பூஜிக்க வேண்டும். பூஜிக்கிறதோட அவரை விழுந்து நமஸ்கரிக்க வேண்டும். போராது, அவரிடத்தில் நீ ஞானத்தை கேட்டுக்கணும், நீ ஞானத்தை கொடுக்கணும். அப்போ ஞானத்தை கொண்மின் கொடுமின், அவர்களை தொழுமின். சஜபூஜ்யா யதாக்கியகம்னு கண்ணனே சொல்கிறார், வராக பெருமானே உரைக்கிறார். யார் ஒருத்தன் எப்படி வேணால் பிறந்தவனாக இருக்கட்டும், அவன் என் பக்தன் இருந்துட்டானால் அவனோட சமமாக என்னோட சமமாகத்தான் அவனை கொள்ள வேண்டும். அப்போ அவனையும் பூஜிக்கணும், அவங்ககிட்ட ஞானத்தை பெறலாம் ஞானத்தை கொடுக்கலாம் என்று பகவானுடைய வாக்கியம். அதை அடிப்படையாக கொண்டு தான் தொண்டரடிப்படி ஆழ்வார் 42வது போஷரம் சாதிக்கிறார். 39 என்ன பார்த்தோம்? 39, 40, 41 பிறவியால் பிறப்பால் தாழ்ச்சி பார்க்காதே 39, ஒழுக்கத்தால் தாழ்ச்சி பார்க்காதே 40. அந்த பரமபக்தர்களோட சம்பந்தம் வந்தால் யார் உயர்ந்துடுறார்கள்? அவள்லாம் ரசகுளிக்கையை போலே, வேதகப்பன் போலே 41. இப்போ 42 சொல்கிறது, அவர்களுக்கு நீங்கள் நமஸ்கரிக்கணும், அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கணும், அவர்களிடத்திலேருந்து ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு அவர்களுக்கு ஏற்றம். 42வது பாசுரம், பழுதிலா ஒழுகலாற்று பலசது பேதிமார்கள் இழிகுலத் தவர்களேலும் எம் அடியார்களாகில் தொழுமினீர் கொடுமின் கொண்மின் என்னு நின்னோடுமொக்க வழிபட வருளினாய்போல் மதில் திருவரங்கத்தானே. மதில்களால் சூடப்பட்ட திருவரங்கத்தானே. எப்படி ஸ்ரீரங்கத்தில் மதிலை தாண்டி போக முடியாதோ, அதை போல நீ சொல்லியிருக்கிற இந்த வார்த்தையை தாண்டி நாங்கள் போக முடியாது. அப்போ மதில் திருவரங்கத்தான்னா பொருள் என்ன வாங்கிக்கணும்? மதுளையும் தாண்ட முடியாது, பெருமானுடைய வார்த்தையும் தாண்ட முடியாது. இது அவருடைய சொல். என்னன்னு சொல்லியிருக்கார்? மதில் திருவரங்கத்தானே. எம்பெருமானை பார்த்து இப்போ தொண்டடிப்படி ஆழ்வார் சொல்கிறார், திருவரங்கத்தானே நீர் இப்படி சொல்லியிருக்கிறாமே, உன்னுடைய பக்தர்களுக்கு இப்படி ஆணையிட்டிருக்கிறாமே, என்னான்னு சொல்கிறேன் கேட்டுக்கும். ஒழுகலாறு பழுதிலா பலசதிப்பேதிமார்கள், இது பெருமாள் கூப்பிடுறார், பல சதுப்பேதிமார்கள், வேதத்தை முழுவதுமாக கற்றவர்களே, பல வேதங்களையும் கற்றவர்களே, நீங்கள் எப்படி பிறப்பால் உயர்ந்தவர்கள்? ஒழுகலாறு பழுதிலா, ஒழுகலாறுனா பிறப்பின் வழக்கம். அடுத்து இன்னாருக்கு பிறந்தார், இன்னாருக்கு பிறந்தார், இது வரிசையாக பிறவி இருப்பாருங்க. இது பிரம்மாவிடத்துலேருந்து விடாமல் பிறந்திருக்காராம், எல்லாம் வேதம் சொல்கிற பரம்பரை. அப்போ ஒழுகலாறு பழுதி இலா, ஒழுகலாறு என்ன பிறவன் முதலாய் தங்களளவும் நீண்டு வருகிற வம்ச பரம்பரை. அதில் பழுதிலா, ஒரு இடத்துல ஒரு தவறு நடந்ததே இல்லை, அப்படித்தான் பிறந்து அப்படித்தான் வேதத்தை படிச்சிருக்கா. அப்போ பழுதிலா ஒழுகலாறு
பல சதிப்பேதிமார்கள், நாலு வேதத்தையும் முழுக்க படித்தவர்களே, இது கூப்பிட்றார் பெருமாள், பல சதிப்பேதிமார்களேன்னு போட்டுங்க, பேதிமார்கள் இல்லை, பல சதுப்பேதிமார்களே என்று பெருமான் விழித்து சொல்லுகிறார். எம் அடியார்கள் ஆகில், நமக்கு அடிமைப்பட்டவர்னு ஒருத்தர் இருக்கார்னு வச்சுங்க, அதுதான் அவர் ஜாதி. இப்போ வேறு சாதியெல்லாம் இல்லை, எமக்கு அடியவன்கிற ஜாதி. எம் அடியார்கள் ஆகில் இழிகுலத்தவர்களேனும், அவர்கள் எந்த சாதியில் பிறந்தவர்களாக இருந்தாலும் அடியான்கிற சாதி இருந்து கொடுத்தினால், இழிகுலத்தவர்களேலும் எந்த தாழ்ந்த குலத்திலே பிறந்திருந்தாலும் நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும், சதுப்பேதிமார்களே, வேதம் கற்றவர்களே, நீங்கள் அந்த இழிகுலத்தவர்களாக இருந்தாலும் எம் அடியவர்களாக இருப்பார்களானால் நீர் தொழுமின், நீங்கள் போய் அவர்களை விழுந்து வணங்குங்கோ, நீர் தொழுமின், தொழுவதோடு இல்லை, கொடுமின், கொண்மின், உங்களிடத்தில் இருக்கிற உயர்ந்த அர்த்தத்தை அவளுக்கு கொடுங்கோ, நீங்கள் என்னெல்லாம் படிச்சிருக்கீளோ அவர்களோட பகிர்ந்துக்குங்கோ, அவர்கள் என்னெல்லாம் படிச்சிருக்காளோ நீங்கள் கேட்டுக்குங்கோ. ஏன்னா இப்போ நான் அந்தணன், உயர்ந்தவன், ஆகவே அவர்கள் சொல்லுவதை கேட்க மாட்டேன்னு ஆரை பற்றியும் சொல்லாதே. அவன் பக்தன் இருந்தால் உனக்கு தெரிஞ்சது அவனுக்கு சொல்லு, அவனுக்கு தெரிஞ்சதை நீ கேட்டுக்கோ, ஆனால் பக்தனாக இருக்கணும், யாருக்காகவும் இல்லை. போ அதனால் தொழுமின், நீர் தொழுமின், கொடுமின், கொள்மின். அப்போ அவர்கள்ட்ட கொடுக்கோ வாங்குங்கோன்னு சொல்லிட்டு என்ன எடுத்துப்போ, அறிவை கொடுங்கள், அறிவை வாங்குங்கள், இதைத்தான் சொல்கிறார். பணங்காசு கொடுத்துங்கோ வாங்குங்கோ சொல்லலை, வீடு வாசல் பண்ணு பெண்டாட்டி பிள்ளை பொண்ணு கொடுத்துங்கோ வாங்கிங்கோன்னு சொல்லலை, அதெல்லாம் தாழ்ந்த விஷயம். இப்போ கொடுமின் கொள்மின்னு சொல்கிறது ஏற்ற, ஞானத்தை கொடுங்கள், ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்போ பேச்சே பகவத் விஷயமான அறிவை பற்றியது. அப்போ கொண்மின், கொடுமின், என்னு நின்னோடுமொக்க வழிபட வருளினாய்போல் என்று இப்போ என்ன எடுத்து பாருங்க, அவர்கள்ட்ட ஞானத்தை பெற்றுங்கோ ஞானத்தை கொடுத்துங்கோன்னு விட்டா, இப்போ பெருமாள் தனக்கு சமமாக அவர்களை உயர்த்தி விட்டுட்டாராம். என்னு நின்னோடு மொக்க, எம்பெருமானோடே சமமானவர்களாக என்னு நின்னோடு மொக்க வழிபட, உனக்கு சமமாக வச்சவர்களை பூஜிக்க வேண்டும் என்று அருளினாய் போலும், நீரே ஆணையிட்டிருக்கிறீர் போலும், அவர்களத்தில் விசேஷார்த்தங்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று உனக்கு சமமாக அவர்களை ஆராதிக்கும்படி, அவர்களை பூஷிக்கும்படி அருளினாய்போல். மதில் திருவரங்கத்தானே, அப்படித்தான் நீர் அருளி செய்தாயன்றோ, அருளினாய்போல் அப்படித்தானே நீர் அருளி செய்தீர் என்று கேட்டு முத்தாய்ப்பு வச்சு முடிச்சுடுறார். இப்போ இனி பாசுரத்தினுடைய ஆழ்ந்த கருத்து. ஒருத்தன் ஞான விதுரராய், யாரோ ஞானமே இல்லாதவராக இருக்கார்னு வச்சுங்க, ஞானம் உடையவராக இன்னொருத்தர் இருக்கார், யாரும் யாருக்கும் கொடுக்கலாம். இப்போ ஒரு அந்தணராகவே பிறந்திருக்கார், அறிவில்லை, அந்தணர் இல்லாதவர் இன்னொருத்தர், அறிவு இருக்குது, அப்படின்னா நான் போய் அவர்கிட்ட கேட்கலாமாலாம் நினச்சக்கூடாது. அவர் அறிவு இருக்குது, பகவத் விஷயத்தை பற்றின பக்தி இருக்குன்னால் அவர் விழுந்து நமஸ்கரிக்கணும், அவர்கிட்ட இருக்கிற அர்த்தங்களை கேட்டுக்கொள்ள வேண்டும். பழுதிலா ஒழுகலாத்து பல சது பேதிமார்கள், ஒரு தோஷம் இல்லாமல் பிரம்மான் ஆரம்பித்தார், பிரம்மாவுக்கு பிள்ள வசிஷ்டர், வசிஷ்டர் பிள்ள சக்தி, சக்திக்கு பிள்ள பராசரர், பராசரர் பிள்ள வியாசர், வியாசர் பிள்ள சுகர், அப்படின்னு அடுத்தடுத்தடுத்தடுத்துங்க. சாமி இவர் வித்வானாக இருந்தாராம், அவர் பிள்ள வித்வானாக இருந்தாராம், அவர் பிள்ள வித்வானாக இருந்தாராம், இதெல்லாம் அமையறதே ரொம்ப துர்லபம் இல்லையோ. ஏன்னா மூணு தலைமுறை நாலு தலைமுறைகளுக்கு எம்பெருமான் விஷயத்திலேயே ஈடுபட்டு அவரை பற்றியே அனுபவிக்கிறவர்களாக, அவரை பற்றியே பேசுகிறவர்களாக கிடைக்கிறதே கஷ்டம். அப்படி கிடச்சிட்டுமானாலும், ஆனால் அப்படி இருக்கிறதுனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இப்போ அதை அனுஷ்டான பர்யந்தம் ஆக்குறோமா, அதை தெரிஞ்சுட்டு எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிறோமா, சமமாக பாவிக்கிறோமா, இதுதானே முக்கியம். அப்போ பழுதிலா ஒழுகலாத்து பல சது பேதிமார்களே, பிரம்மாவிடத்திலேருந்து விடாமல் பிறந்துன்னு வந்துட்டுருக்கிறவர்களே, சதுர்வேதத்தை படித்தவர்களே, மேலே சொல்கிறார் இழிகுலத்தவர்களேனும், யாரோ ஒரு நிகீன குலம், தாழ்ந்த குலத்தில் பிறந்தவனாக இருந்தாலும் எம் அடியார்கள் ஆகில், அப்படியெல்லாம் அவர்கள் தாழ்ந்தவர்களே இல்லை, ஆனால் என் அடியார்கள், என் அடியார்களை தாழ்ந்தவர்கள்னு சொல்லவே கூடாது, கோபம் வந்துடும் பெருமாளுக்கு. இப்போ அப்போ இழிகுலத்தவர்களேனும் எம் அடியார்கள் ஆகில் தொழுமின் நீர், எம் அடியார்ங்கிறதுனாலேயே அவர்களுக்கு ஈஸ்வர அபிமானம் இல்லை, அடியார் நான் தலைவன் அவன் நினைக்கிறது இல்லை, நான் தொண்டன்னு நினச்சிக்கிற. இப்போ ஞான அனுகூல ஆச்சாரத்தோடு இருக்கிறவர் எம் அடியார்களாகில், அடியான்னாலே அது ஒரு அறிவு, அறிவுக்கு தகுந்த நடத்தை, பகவானுக்கு நான் தாசன்கிற அறிவு, தாசனாக நடந்துக்கிற பணிவான நடத்தை, இதுதான் அடியார். அப்படிப்பட்ட அடியவர்களாக இருந்துட்டார். எம் அடியார்களாகில் நீர் தொழுமின், அவர்களை போய் நன்னா விழுந்து வணங்குங்கோ. வணங்குவோமா, இவர் பெரிய பிராமணர், அவர் பிராமணரே இல்லையா, நாம் போய் எப்படி வணங்குறதுன்னா, அப்போ இவருக்கு மதம் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். என்ன இருக்கணும், தமம் இருக்கணும், என்ன இருக்குது, மதம் இருக்குது, எழுத்து தான் வித்தியாசம், தம மத
தமானால் புலன்களை அடக்கியிருக்கிறவர் செருக்கு அடக்கினவர்னு அர்த்தம். மத அடக்காமல் மதம் பிடிச்சிருக்கிறவர்னு அர்த்தம். அடக்காமல் மதம் பிடிச்சிருந்தா தான் ஒரு பக்தனை வணங்க மாட்டேன்னு சொல்லுவான். இதை பற்றி சாஸ்திரமே சொல்கிறது, வித்யா மதோ தனமதா திருத்தீயோ அபிஜனோ மதா ஏதே மதாவலிப்தானாம் ஏதையேவ சதாம் தமஹ. உயர்ந்த குலத்தில் பிறந்திருக்கார், ரொம்ப நல்லா படிச்சிருக்கார், பெரிய பணக்காரர். இதெல்லாம் ஒழுங்காக இல்லாதவனுக்கு, குணம் இல்லாதவனுக்கு இவையெல்லாம் செருக்குக்கு அடையாளம். ஆனால் இதெல்லாம் நல்ல குணம் இருக்கிறவனுக்கு அதுவே தான் புல நடக்கத்துக்கு அடையாளம். ஓ, நம்ம உயர்ந்து பிறந்திருக்கோம், அதுக்கு தகுந்த ஆச்சார அனுஷ்டானத்தோடு இருக்கணும், நிறைய படிச்சிருக்கோம், படிப்புக்கு தகுந்த புத்தியோடு இருக்கணும், நல்ல புத்தி இருக்குது, அதுக்கு தகுந்த செயல்பாடு ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும் என்று இந்த ஒன்றொன்றுமே அவனை நல்வழிப்படுத்தி எடுத்துன்னா அப்போ தமம் இருக்குது, அடக்குதல் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த ஒவ்வொன்று செருக்க தூங்கி விடுத்துனா அப்போ அவனுக்கு ஒரே மதம் இருக்குது, அடக்கம் இல்லைன்னு அர்த்தம். எது நமக்கு இருக்கணும்னு பார்த்துக்கணும். இப்போ நம்ம தமம் இருக்கணும், மதம் இருக்கவே கூடாது. அப்படி ஒரு வேளை மதம் பிடிச்சிருந்தோன்னு வச்சுக்கோ, தேவையில்லாத எல்லாரும் மதம்னாலே மதம், மதம்னாலே மதம்னு ஆரம்பிச்சிருவா. மதம்னா மதம், நம்ம இப்போ ஹிந்து தர்மத்தை சேர்ந்தவம், சனாதன தர்மம் மதம் என்று சொல்கிறது. ஆனால் மதம்னு சொன்னால் ஆனைக்கு மதம் பிடிக்கிறது பாருங்க, செருக்கு, அது மூணாவது த வடமொழியில். இது மதம் முதல் த, அது மதம் மூணாவது த. மதம்னாலே மதம், இது ஒரு பெரிய துஷ்பிரச்சாரம் இருக்குது தெரியுமோ. ஒன்றும் மதம் இல்லை, தமம் இல்லாட்டா தான் மதம் பிடிக்கும். நாம் நம்ம புலன்களை வென்றுட்டோம்னால் யார் நம்மளை என்ன சொல்ல போகிறா? இப்போ யார் நமக்கு வேண்டியவர்கள் தானே? அதைத்தான் இங்கே சொல்கிறார். இப்போ தொழுமினீர், நீங்கள் போய் அவர்களை சேவிச்சுடுங்கோ. காலேஷ்வ பிச்ச சர்வேஷு. இன்னும் அந்தணனாக பிறந்திருந்தோம்னா உள்ளூர் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம அந்தணன், நமக்கு தான் உரிமை அப்படிங்கிறாப்புல ஒரு செருக்கு வந்துடுத்துனா, இது அந்தணம் இல்லாதவனுக்கு இந்த செருக்கு வர வாய்ப்பே இல்லையோ இல்லையோ. அதனால் புலலோகாச்சாரர் சொல்லிக்கிறார், எனக்கு இது பிறந்ததுலேருந்தே பயமாக இருக்குது இப்போ. ஏன்னா நான் அந்தணர்னு துளி தலையை நிமிர்ந்தேனால் இயற்கையாக அது தலையை நிமிர வச்சதுன்னு வச்சுங்க, பெருமாளுக்கு அது பிடிக்காதே. நீ அடிமை என்ன இருக்கணும், நீ எந்த சாதியில் பிறந்திருந்தோ அவருக்கு என்ன? இப்போ காலேஷ்வ பிச்ச சர்வேஷு திக்ஷு சர்வாசு சாச்சுத சரீரேச்ச கதவு சாப்பி வர்த்ததேமே மகத்பயம். எந்த இடத்துலையும் எந்த இடத்துல தப்போ கரணம் தப்பி நான் மரணமோன்னு நான் பயந்து கொண்டிருக்கிறேன். காலம் இருக்குது, தேசம் இருக்குது, நாம் பண்ணுறதை பண்ணி பெருமாள் அடைஞ்சுள்ளான், அதுக்கு தகுந்த தகுதி இருக்குது. இந்த மதம் நமக்கு வந்துடவே கூடாது. அதனால் தொழுமின் நீர் போய் அவர்களை விழுந்து சேவிச்சுட்டியானா, வணங்கிவிட்டியானா உனக்கு இருக்கிற மதம் போடுமோ இல்லையோ. இந்த கூறத்தாழ்வான சொல்லச்சே, பரஸ்பர நீச்சபாவை மத் தெய்வத்தைஹி பரிஜனைஸ்தவ சங்கசீய. யாராக இருந்தாலும் அடியே நீச்சன்னு விழுந்து வணங்கணுமா, அவர் திரும்ப இல்லை அடியேன்தான் தாழ்ந்தவன் அவர் வணங்கணுமா. இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் வீதியில் பார்த்துக்கிறோம், விழுந்து வணங்கிக்கிறோன்னு வச்சுங்க, அடியேன் தாழ்ந்தவன் மன்னிக்கணும் அப்படின்னு இவர் வணங்கணும். அவர் அப்படி நீர் சொல்லக்கூடாது, நான் தான் தாழ்ந்தவன், பக்தி இல்லை இனிமேத்தான் குணம் வரணும் என்று அவர் சொல்லிக்கணுமா. இந்த அளவுக்கு நம்ம நீச்சபாவத்தோடு இருக்க வேண்டும். தொடுமின் நீர் கொடுமின் கொள்மின். அடுத்தது சொல்கிறார், கொடுமின் ஞானத்தை கொடுங்கோ, கொள்மின் ஞானத்தை பெற்றுக்குங்கோ. அப்படி கூட இப்போ அந்தணர் அல்லாதாராலே அந்தணர் ஒருத்தர் பெருமை பெறுவாரா? அந்தணர் இல்லாதவர்களுடைய ஞானத்தை அந்தணர்கள் பெற்றுப்பாளானால், கைசிக புராணம் கேள்விப்பட்டிருப்பீளே, திருக்குறுங்குடி பெருமான் நம்பி அந்த நம்பியை சேவிக்கிறதுக்கு தான் ஒருத்தர் நம்பாடுவான்னு ஏகாதசி தோறும் போவார். பட்னி இருந்து பெருமாளுக்காக வீணையை சித்து மீட்டுவார், பாட்டு பாடுவார், பெருமாள் ரொம்ப ஆனந்தமாக கேட்டுப்பார். அவர் பாணர் குலத்தில் பிறந்தவர். அவரை ஒரு வருஷம் ஒரு பிரம்மரக்ஷஸு பிடிச்சு நிறுத்தும். பிரம்மரக்ஷஸு வேற யாரும் இல்லை, முன்ஜென்மத்தில் பிராமணனாக இருந்தது. அது தப்பு தப்பாக பிராமண ஒழுக்கம் இல்லாத இருக்கவே அது ராட்சசனாக பிறந்து கொடுத்து இவரை போய் பிடிச்சிருந்தது. இவர் நம்பாடுவானாக பிறந்தவர், இவர் பாணர் குலம். இவர் கடைசியில் அவனுக்கு இருக்கிற சாபத்தெல்லாம் போக்கினார். பெருமாள்கிட்ட கைசிக ராகத்தில் பாடின பலத்தை இவனுக்கு கொடுத்து இவன் சாபத்தையெல்லாம் போக்கினார்னால், அப்போ அந்த அந்தணர் அல்லாதான் காலில் விழுந்து தானே இந்த அந்தணரே கடை தேறி இருக்கிறார். ஏன் தொடக்கூடாது, ஏன் கொடுக்கக்கூடாது, வாங்கிக்கக்கூடாது? கொடுமின் கொள்மின் என்று நின்னோடு மொக்க விதுரரிடத்தில் எப்பேற்பட்ட தர்மபுத்திரன் ராஜா க்ஷத்ரியன். ஆனால் விதுரரிடத்துல உபதேசம் கேட்டார், தர்மவியாதனிடத்தில் ரிஷிகளெல்லாரும் உபதேசம் பெற்றார்களே என்று நின்னோடு மொக்க வழிபட வருளினாய்போல், உமக்கு சமமாக இவர்களை பூசிக்க வேண்டும்னு சொன்னீர் போலும். மத் பக்தஜன வாத்சல்யம் பூஜாயாஞ்ச அனுமோதனம் ஸ்வயம் அபியர்த்தனஞ்செய்வ மதர்த்தே டம்பவர்ஜனம். இதெல்லாம் எட்டு விதமான பக்தி சொல்லப்பட்டு, இந்த பக்தி யாரிடத்தில் இருக்கும்னாலும் அவனை இன்னா நினையான்னு பார்க்காதே, அவனை எனக்கு சமமாக எடுத்துக்கோ. ச விப்ரேந்திரா முனிகி ஸ்ரீமான் ச யதிஹி சச்ச பண்டிதா தஸ்மை தேயம் ததோ கிராக்கியம் சச்ச பூஜ்யா யதாக்கியம். அவனுக்கு ஞானத்தை கொடு,
அவங்கிட்ட ஞானத்தை பெற்றுக்கொள், எனக்கு சமமாகவே அவனை பூஜிக்க வேண்டும் என்று வழிபட அருளினாய் போல் மதில் திருவரங்கத்தானே. வராகப் பெருமாள் இதை சொன்னாராம், பெரிய பெருமாள் நடத்தி காட்டுட்டாராம், அதை எழுதி வச்சு தொண்டரடி புடியாழ்வாராம். இப்படித்தான் பெருமானுக்கு நிகராக பக்தர்களை பூசிக்கணும். இதை முதல்ல உபதேசித்தது வராக பெருமாளாம், பூசிக்கணும், எழுதி வச்சது தொண்டரடி புடியாழ்வாராம், அதை நடத்தி காட்டுவிடுது பெரிய பெருமாளாம் ரங்கநாதர். ஏன்னா திருப்பாணாழ்வாரை தலையில் தூக்கி வச்சுட்டாரோ இல்லையோ, தனக்கு சமமாக தானே பூசிக்கணும்னு சொன்னார். அப்போ இந்த இடத்துல ஒரு மூவர் அனுபவத்தை பார்த்துட்டோம். இப்போ வழிபட உருளினாய் போல் மதில் திருவரங்கத்தானே. இங்கே கொடுமின் கொள்மின்னு சொன்னது அறிவு ஞானம்னு சொல்லலாம், அல்லது ஸ்ரீபாத தீர்த்தம்னு சொல்லலாம். ஏன்னா போன பாஷரத்தில் பார்க்கச்சே போனகம் செய்த சேடம் ஆச்சாரியர்கள் பக்தர்கள் சாப்பிட்ட மிச்சது நமக்கு பாவனம்னு சொன்னார். இந்த பாட்டில் கொடுமி நீர் கொடுமின் கொள்மின்னால் இந்த பாட்டில் ஸ்ரீபாத தீர்த்தம், பக்தர்களுடைய திருவடியை கழுவி அந்த பாத தீர்த்தம் கிடைக்கிறது பாருங்க, அதை கொடுக்கலாம் வாங்கிக்கலாம். கொண்மின் முதல்ல வாங்கிக்குங்கோ, கொடுமின் அப்புறம் கொடுங்கோ என்று வழிபட வருளினாய் போல் மதில் திருவரங்கத்தானே என்ன இந்த பக்தர்களுடைய மகாத்மை சொன்னது. 42வது பாசுரம், இன்னும் மூணே பாட்டு தான் இருக்குது. திருமாலை அனுபவம் முற்றுப்பெறப் போகிறது, காத்திருந்து நன்கு கேட்போம்.